அனைவருக்கும் வணக்கம். மயில்சாமி அப்பா இறந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு. அவரோட நினைவுகளோட ஆசீர்வாதத்தோட இந்த மேடையில் நான் பேச ஆரம்பிக்கிறேன். என் சுவாசமே இந்த படத்தோட ட்ரெய்லரும் டீ சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காமிச்சிருந்தார், விஷுவலாக பார்த்துருந்தேன். ஒரு இயக்குனரே ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக இருக்கப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அழகாக எடுத்துடலாம், டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து மொபைலில் பார்க்கப்பே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் டிஓபியாகவும் டைரக்டராகவும் அந்த அவருடைய டேலண்ட் எல்லாம் தெரிஞ்சது. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். அண்ட் நான் வந்து அருணகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு மேடையிலேருந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா, ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து உதவி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமை. அண்டு நன்றி அருணகிரி நாதன் அண்ணா. அண்ட் இந்த படத்தில் ஆதர்ஷ்கிட்ட இப்போ தான் கேட்டேன். ஸோ 28 டேஸ்லேயே வந்து இந்த ஷெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா, பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டாக அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன். அண்ட் ஜாயின்ட் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ட் கணேஷ் அண்ணா, வாழ்த்துக்கள். செல்லத்துறையானா, ஸோ ஒரு இன்விடேஷன்லாம் வேணாம், நான் ஃபோனில் வந்துடுறேன், ஃபோன் பண்ணாலே வந்துடுறேன். இல்லை இல்லை, கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க இன்விடேஷனை ப்ரிண்ட் பண்ணி. ஸோ அதான் அந்த கெஸ்ட் ஆஃப் கல்ச்சர், அவங்கள வந்து நம்ம ஒரு விருந்தினரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு டீம். பிகாஸ் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வெளியே வரணும். அண்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பிஆர்ஓ ஆனந்த் அண்ணா அவருடைய இன்வால்மெண்ட். அண்டு விஜே பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க, ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்து பாராட்டினாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நினச்சிருக்கேன். என்னோடய முதல் படம் கேரள நாட்டியலம் பெண்களிலேருந்து ஆசைப்பட்டது இன்றைக்கு நடக்க முடியல, பட் இந்த மேடையில் அது நடந்திருக்கு. அப்புறம் அழகாக மலையாளம் பேசின இந்த மேடை, காலையிலே வந்து நம்மளை ஒரு மலையாள தேசத்துக்குள்ளே கூட்டு போனதுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க பேசின மலையாளம் நமக்கு அழகாக புரிகிற மாதிரியும் இருந்தது, அது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜில் ஹானர் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ஒரு புதுமையான விஷயம். இது மாதிரி இனிமேல் வரக்கூடிய இதில் இருக்கணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க, டைரக்டர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாமே பெரிய பெரிய லெஜண்ட்ஸாக வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள்லாம் சேர்ந்து இனிமேல் நடிகர் சங்கத்துலேருந்து யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா மேடைகளில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி, நடிகர் சங்கத்தில் வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நடிகர் தானே இருந்தாலும் நான் இப்போ தானே வளர்ந்து வந்துட்டுருக்கேனே, ஒரு வளர்ந்த நடிகர்கள் யாராவது வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கணும். ரெக்வஸ்டாக தான் எனிவே, ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் படம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இதே மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் தான் என்னென்னா, சாட்டலைட் ஓடிடி இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகிறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பு இருக்கோ, அதுவே அவங்க படம் முடிச்சதுக்கப்புறம் சேல்ஸுக்கும் ஓடிடி அண்ட் சேட்டலைட்ஸ் எஃப்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எல்லா கவுன்சிலும் இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சின்ன படம் ஹீரோன்றனால சொல்கிறேன், என்னோடய ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் சேல்ஸ்க்காக பிரகாஷங்கள் கூடவே இருந்து பார்க்குறதுனால சொல்கிறோம், நிறையா சின்ன படங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா கவுன்சிலும் சேர்ந்து வர ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுன்றது ஒரு ரெக்வஸ்ட் அந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.